ஹாய், போன வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஏன் ஸ்டாக் மார்க்கெட்னு ஒன்று வந்திருக்கும், பேங்க்ஸ்னு ஒரு சிஸ்டம் ஆல்ரெடி கடன் கொடுக்கறதுக்கு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த சிஸ்டமில் ஏதோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கனால தானே புதுசாக ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. அந்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நான் கோயம்புத்தூரில் ஒரு சாக்லேட் ஃபேக்டரி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா நான் பேங்க்கில் போய் லோன் கேட்பேன். லோன்னா என்ன, கடன். அந்த பேங்க்கில் போய் நான் கடன் கேட்டேன்னா அவங்க சும்மா தரமாட்டாங்க. அதுக்கு அவங்க ஒரு ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, யாருமே யாருக்கும் காசு சும்மா தரமாட்டாங்க, கரெக்டாக. அப்படி இருக்கிறப்ப அவங்க எனக்கு கொடுக்குற பிரின்சிபல் அமௌண்ட் இது, இதை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். அப்படி இருக்கிறப்ப திரும்ப நான் அவங்களுக்கு காசு கொடுக்குறப்ப இது மேலே இன்னொரு பிளாக் வச்சு நான் அவங்களுக்கு தரணும். ஸோ நான் ஒரு அமௌண்ட் கடன் வாங்கினேன்னா அது நான் ரெண்டாக திருப்பி தரணும். அது பேர் இன்ட்ரெஸ்ட். நான் வந்து அவங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட், அது வந்து பேங்க்குக்கு ப்ராஃபிட். இது மாதிரி ஒரு கம்பெனிக்கு நான் ரெண்டு பிளாக்காக திரும்ப தரேன். இது மாதிரி 100 கம்பெனி நான் வைக்கணும்னா நான் 100 பிளாக்குக்கு கடன் வாங்கிட்டு 200 பிளாக்காக திரும்ப கொடுக்கணும். அது ரொம்ப கஷ்டம் இல்லையா. அந்த கஷ்டத்தை எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓவர் கம் பண்ணாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.